ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 11வது இடத்தை பெறுவது பூரம் நட்சத்திரம். இது மனித கணம் கொண்ட ஒரு பெண் நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் ராசி சிம்ம ராசி. இந்த பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரத்தின் மிருகம் பெண் எலி. இந்த நட்சத்திரத்தின் பறவை பெண் கழுகு. இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் பலாமரம். இந்த நட்சத்திரத்தின் மலர் வெண்தாமரை. இந்த பூரம் நட்சத்திரத்தின் பிறந்தவருடைய வாழ்க்கை ரகசியங்களை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக, நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான பலவிதமான காணொலிகளை வழங்கி வருகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் என்பதால், அழகான தோற்றமுடையவர்களாகவும் தன்னை மேலும் அழகாக்கிக் கொள்ள விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிந்துள்ளவர்கள். இவர்கள் மற்றவர்களிடத்தில் இனிமையாக பேசும் குணம் கொண்டவர்களாகவும் பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒருபோதும் மனச்சாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்வதிலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதையும் விரும்ப மாட்டார்கள். அதே போல மற்றவர்களுடைய தயவிலும் ஒருபோதும் வாழ விரும்ப மாட்டார்கள். இவர்களுக்கு இரக்க குணம் உண்டு. இதனாலேயே மற்றவர்களுக்கு தேடி சென்று உதவியும் செய்வார்கள். இவர்களுக்கு தான தர்மம் செய்வதிலும் அதிகம் விருப்பம் உண்டு. இவர்களுக்கு காம உணர்வு அதிகளவு இருக்கும். இதன் காரணமாக மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு அதீத முன்கோபமும் உண்டு. இதன் காரணமாக வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு அதற்காக வருத்தமும் படுவார்கள். யாராவது இவர்களுக்கு உதவி செய்தால் செய்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். சொன்ன சொல் மாறாதவர்களாக இருப்பார்கள். யாரிடமாவது வாக்கு கொடுத்து விட்டால் எப்பாடு வட்டாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவார்கள். கலைகளை கற்பதில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். இதன் காரணமாகவே ஓவியம், சிற்பம், இசை, நடனம் இன்னும் பல கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு அடுத்தவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருப்பதால் யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபட மாட்டார்கள். இவர்கள் எப்போதும் அமைதியாக இருந்தே தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இவர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள். அப்படி இருந்தாலும் இவர்களை பசுந்தோல் போர்த்திய புலி என்றே சொல்லலாம். ஏனென்றால் இவர்களுடைய தன்மானத்தை இழக்க வைக்கும் சூழலை யாராவது ஏற்படுத்திவிட்டால் அவர்களை இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் தோசம் செய்து விடுவார்கள். இவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கும். எப்போதும் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு துறையிலும் தனியார் துறையிலும் தலைமை பதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலரோ விளம்பர மாடலாகவும் சிறந்த புகைப்பட கலைஞராகவும் திகழ்வார்கள். ஒரு சிலர் இவர்களுடைய தொழிலை அடிக்கடி மாட்டிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு குறுக்கு வழியில் பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகளவு இருக்கும். இவர்களுக்கு பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள் தயாரிப்பு மற்றும் அழகு பொருட்கள் உற்பத்தி செய்வது, வாகன திரவியங்கள் தயாரிப்பது அல்லது விற்பது, சினிமா துறையில் பாடல் எழுதுவது, நடிப்பு, இசை போன்றவற்றிலும், விளம்பரத்துறை மற்றும் புகைப்படத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இது சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பதால் எளிதில் காதல் வாய்ப்புடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் காதலில் ஒரு சிலர் வெற்றியும் அடைவார்கள். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பெரும்பாலும் அன்பான கணவன்கள் கிடைப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் சொகுசான வண்டி, வாகனங்கள், வீடு, சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். இவர்களுக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்களது வாழ்க்கை துணையும் இவர்களது குழந்தைகளும் நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களது வாழ்க்கை துணை நம்பிக்கைக்கு உரியவராகவும் குடும்ப நலனுக்காக அனைத்தையும் தியாகம் செய்பவராகவும் இருப்பார். இவர்களது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும். இது சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பதால் இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகபாவங்களை அனுபவித்து கம்பீரமான வாழ்க்கையை வாழ்வார்கள். பூரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் தன்மானமும் சுய கௌரவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னை சார்ந்தவரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இவர்கள் எப்போதும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கும். இரக்க குணம் கொண்டவர்களாகவும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் மற்றவர்களை முன்னேறுவதற்கு உதவி செய்வர்களாகவும் இருப்பார்கள். பூரம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் பெற்ற தாய் தந்தை மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். மனைவி குழந்தைகளிடத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கு விவசாயத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கும். எந்த தொழிலை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து வெற்றியும் அடைவார்கள். இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள்.
இதனாலேயே மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அழகான முகமும் கம்பீர தோற்றத்துடன் இருப்பார்கள். இவர்கள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் அனைவரிடத்திலும் நட்பாக பழகுவார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் ஒருபோதும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள். இவர்களுக்கு கலைகளின் மீது அதிக ஆர்வம் இருக்கும். அதிலும் குறிப்பாக இசை, நடனம், ஓவியத்தில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். அதே போல கதை எழுதுவதிலும் கவிதை எழுதுவதிலும் அதிகம் ஆர்வம் இருக்கும். இவர்கள் எப்போதும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எப்போதும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யார் தவறு செய்தாலும் செய்த தவறை தட்டி கேட்பார்கள். துணிச்சலான மனம் கொண்ட இவர்கள் எதையும் சாதிக்க துடிப்பார்கள். பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். இவர்களுடைய மனைவி குழந்தைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துவார்கள். இவர்களுக்கு உணவு உண்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் துணிந்து முடிவெடுப்பார்கள். சுகபோகமான வாழ்க்கையை வாழ விரும்பும் இவர்கள் இவர்களது கடின உழைப்பின் மூலமாக சகல வசதிகளையும் பெற்று சுகபோகமான வாழ்க்கையை இவர்கள் வாழ்வார்கள். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுடைய திசை பலன்களை பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது சுக்கர திசையாகும். இது மொத்தம் 20 வருடங்கள். இந்த சுக்கர திசையின் போது சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு குழந்தை பருவம் என்பதால் சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அனைத்தும் இவருடைய தந்தைக்கு கிடைக்கும். இதனால் இவருடைய தந்தை கலைத்துறையில் சிறந்து விளங்குவார். நிறைய பணமும் புகழும் வந்து சேரும். குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடைபெறும். இந்த குழந்தையினுடைய கல்வியிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த திசையின் போது சுக்கிரன் பலமிழந்திருந்தால் இளமை காலத்திலேயே வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அடுத்து இரண்டாவது வரக்கூடியது சூரிய திசை. இது மொத்தம் 6 வருடங்கள். இது சூரிய திசை என்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். உற்றார் உறவினரிடத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சூரிய திசையில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி உண்டாகும். சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் உருவாகும். அடுத்து மூன்றாவது வரக்கூடியது சந்திர திசை. இது 10 வருடங்கள். இந்த திசையின் போது தாய்க்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகும். மனதில் ஏதோ தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். வாழ்வில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இந்த திசையின் போது உருவாகும். அடுத்து நான்காவது வரக்கூடியது ராகு திசை. இது 18 வருடங்கள். இந்த ராகு திசையின் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் என்று சொல்வதை போல இந்த ராகு திசையின் போது உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வழங்கப்படும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி, பூசம், அனுசம், பூரம், பூராடம், உத்திரட்டாதி போன்ற ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது. இப்போது நீங்கள் பார்த்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சதவீதம் ஒத்துப்போகிறது என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ஜோதிட ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கு இன்னும் உதவியாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற காணொளியை தொடர்ந்து பெறுவதற்கு நம்முடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.